ஸ்பைனல் கார்டு பாதிக்கப்பட்டிருந்தது, பிரெயின் பாதிக்கப்பட்டிருந்தது. ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக்னாங்க, அப்புறம் கிட்னி அட்டாக்னேன், அப்புறம் கண் அட்டாக்னேன், அப்புறம் பல்லெல்லாம் ஊந்து பல்லு அட்டாக்னுட்டேன். அப்புறம் கொரோனா வந்த பிறகு சுவை இல்லையில அப்புறம் கொரோனா இருந்துட்டேன். ஒரு டம்ளர் கூடு கூடு குடிக்க முடியலையா? ஏன் அறுவடை? ஏன் அந்த அறுவடை யோசிக்கணும். சும்மா அப்படி தட்டி விட்டு போயிடக்கூடாது. கஷ்டப்பட்டேன், ஆண்டவன் ஜோம் பண்ணேன், ஆண்ட ஜோம் ஆகிட்டாரு, தட்டி விட்டு போகாத. எதுக்கு அந்த பாடுகள்? ரெண்டு குருந்தியர் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதல் வசனம் தொடங்கி சில வசனங்களை வாசிக்க. இந்த விஷயங்களை நாம் வீடுகளிலும் போய் தியானிக்க வேண்டும். அப்ப விசுவாசிகளும் ஊழியர்களும் ரெண்டு பேரும் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு பாதையை அவன் காட்டுகிறான். அவன் காட்டுகிற பாதையிலே பாடுகளின் பாதை, உபத்திரவத்தின் பாதையை காட்டுகிறான். எங்களுக்கு பாடுகள், ஊழியர்களாகி எங்களுக்கு பாடுகள், எங்களுக்கு உபத்திரவங்கள். இந்த உபத்திரவங்கள் ஏன் வருகிறது? இந்த பாடுகள் ஏன் வருகிறது? எல்லாம் பாவத்தினாலே வருது. சில முட்டா பயிலே பாவத்தினாலே சொல்லிடுவேன். விளங்கா பயிலே என்ன விளங்கல? வேதத்தை விளங்காதவன் அப்படிதான் பேசுவான். ஆலோசனை, நல்ல ஆலோசனை கொடுக்கணும், கெட்ட ஆலோசனை கொடுக்கூடாது. எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்யும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். நாங்கள் உபத்திரவத்தின் பாதையில் போகும் பொழுது, பாடுகளின் வழியிலே போகும் பொழுது, வேதனைகளின் பாதையிலே போகும் பொழுது எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் தேவனே. எங்களை அழைத்தவர், எங்களை அபிஷேகம் பண்ணினவர், எங்களை இந்த பூமியிலே உடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படி தெரிந்து கொண்டவர், எங்களை ஆவினாலே நிரப்பி நிரப்பி இந்த பூமியில வழிநடத்திக் கொண்டு போகிறவர். அவர் நடத்துகிற பாதையிலே உபத்திரவங்கள் வருகிறது. ஏன் வருகிறது என்ற கேள்விக்கு பதில் இல்லை, ஆனாலும் வருகிறது. எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிற விசுவாச பிள்ளைகளை விடுதலை கொள்வதற்கு சில பாடுகளை, சில வேதனைகளை, சில உபத்திரவங்களை இறைவன் இந்த பூமியிலே தம்முடைய தாசன்மார்களுக்கு அனுமதிக்கிறார். எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் உண்டாக வேண்டும். அந்த ஆறுதலின் ஆலோசனையை பகிர்ந்து கொடுக்க வேண்டுமானால் உங்களுக்கும் எனக்கும் சில உபத்திரவங்கள் வந்தே ஆக வேண்டும். கேள்விகள் எழுப்பும் பொழுது பதில் கிடைக்காத உபத்திரவங்களாக அது இருக்கும். நான் என்ன பாவம் செய்தேன்? ஏன் எனக்கு இந்த பாடு? ஏன் எனக்கு இந்த உபத்திரவம் என்ற ஒரு கேள்விகள் நமக்குள்ளே எழும்பலாம். அந்த கேள்விகளுக்கு விடை காணும்படி தேவ சமூகத்திலே காத்திருந்தாலும் பதில் வராது. ஆனால் பரிசுத்தாவியர் நடத்துகிற பாதையே நமக்கு பதிலாக இருக்கிறது. நீங்கள் சகிக்கிற ஒவ்வொரு உபத்திரவங்களும், நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு பாடுகளும், ஒவ்வொரு வேதனைகளும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்கள் என்பதை அத்தாட்சித்துக் கொண்டிருக்கிறது. அது அதிகாரத்தோடு உனக்கும் எனக்கும் போதித்துக் கொண்டிருக்கிறது. மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டுமே. யாதி நோய்களிலே சிக்கி சீரழிகிற மக்களை கவனிக்கும் போது அவர்களுக்கு போய் ஜெபமடினால் போதாது, ஆலோசனை கொடுத்து ஜெபிக்க வேண்டும். அப்ப வியாதிகள் நோய்களினால் தாக்கப்பட்டவர்களுக்கு சொல்ல வேண்டுமானால், ஆலோசனை தர வேண்டுமானால், உனக்கு சில வியாதிகள் சில நோய்கள் வந்துதான் போகும். அது உன்னை கொள்றதுக்காக வராது, மற்றவங்களுக்கு ஆறுதல் உண்டாக்குறதுக்காக வந்தது. இது பாவத்தினால வர்றதில்லை.
அதை விளங்கிக் கொள்ளணும் தேவனுடைய மக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த வசனத்தில் தெளிவாக எழுதி வர்றான், நீங்கள் மீண்டும் வீட்டிலே போய் அதை வாசிக்கணும், தியானிக்கணும். அதை பரிசுத்த ஆவியானவரோடு உதவியோடு வாசிக்கும் பொழுது ஆவியானவர் இன்னும் உங்களுக்கு அதை உயிர் மீட்சி உண்டாகும்படி சொல்லி தருவார். உங்கள் ஆவியிலே பலன் உண்டாகும்படி சொல்லி தருவார். எந்த உபத்திரவத்தில் அகப்பட்டாலும் தெரியும், நமக்கு இந்த உலகத்தில் ஊழியம் வைக்கப்பட்டிருக்கு. நமக்கு ஒரு சபை தந்திருக்காரு, சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு ஊழியம் செய்யப்படி நமக்கு ஊழியம் வைக்கப்பட்டிருக்கு. நமக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்துக்கு ஊழியம் செய்யப்படி நம்மளை கத்த வச்சிருக்கிறேன். குடும்பத்தை தந்ததுனால குடும்பத்துக்கு ஊழியம் இருக்கு, வேலை செஞ்சாலும் ஊழிய ஊழியன்னா வேலை. சபையை தந்திருக்காரு, சபைக்குள்ள வேலை செய்யணும். ஒரு தேசத்தின் நடுவில் வச்சிருக்காரு, அந்த தேசத்துக்கு நம்ம ஊழியம் செஞ்சாகணும். அப்போ மக்களை நம்ம சந்திக்கும் பொழுது வெறும் ஜெபம் மட்டும் இல்ல, ஆலோசனை கொடுத்து ஜெபிக்க வேண்டும். கரங்களை வைத்தாலே சொல்லுவோம், எல்லா மக்களும் எப்படி இருக்காங்க? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றான் 61 அதிகாரத்துல 1-2 வாசி. இருதயம் நொறுங்குண்டவர்கள் 1, அடுத்து இருதயம் நொறுங்கி போறவர்களுக்கு காயம் கட்டணும் 1, சிறைப்பட்டவர்களுக்கு 2, சிறைப்பட்டவர்கள் அடைகிற வேதனைக்கு வேதனையோடு இருக்கிறவங்களுக்கு விடுதலை 2, அடுத்து கட்டப்பட்டு கிடப்பாங்க சுத்த ஆவிகளினால, பில்லி சுமி ஆவினால, மாந்திரிக கட்டுனால, கே பிசாசுனால, பல்வேறு விதமான தீய ஆவிகளின் பிடிகளினாலே கட்டுண்டு கிடப்பாரு. கட்டுண்டவர்களுக்கு விடுதலையும் துயரப்பட்டவர்கள், கட்டுண்டவர்கள், நொறுங்குண்டவர்கள், சிறைப்பட்டவர்கள் என்று வர்ணிக்கிறான் ஏசாயா தீர்க்கதரிசி. அப்ப நீங்களும் நானும் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அழைக்கப்பட்ட தேவ ஊழியர்கள் தேசத்துக்குள்ளே போகப்படுது, கிராமங்களுக்குள்ளே, பட்டணங்களுக்குள்ளே, வீடுகளுக்குள்ளே போகப்படுது. சிறைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், காயப்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், நொறுங்குண்டவர்கள், இருதய நொறுங்கி போயிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், துயரப்பட்டவர்கள், துக்கத்திலே மூழ்கி போயிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு விடுதலையை கொண்டு வர வேண்டும், காயங்களை கட்ட வேண்டும். இதெல்லாம் உங்களுடைய ஜபத்தினாலும் நீங்கள் கொடுக்கிற ஆலோசனையிலும் தான் இவர்களுக்கு இந்த விடுதலை கிடைக்கும். இப்ப நீங்க போய் சொல்லணும்னா, அவங்க வேதனையை நீங்கள் நானும் புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு சில பாடுகள் வேதனைகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம். அதனால பாவத்தினாலதான் இதெல்லாம் வந்துச்சு சொல்லிட்டு இருந்தேன். தட் இஸ் ராங் கவுன்சிலிங். இதெல்லாம் தேவனால் அருளப்பட்ட ஆலோசனை கிடையாது, அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஊழியத்தின் நிமித்தம் எப்பாப்புறோ ஊழியத்தின் நிமித்தம் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாக இருந்தார். ஊழியத்தின் நிமித்தம் என்று பவுல் குறிப்பிடுகிறார், நான் அவனுக்காக ஜெப பண்ணினேன், அவனுக்கும் இறங்கினார், எனக்கும் இறங்கினார் என்று அவன் சாட்சி எழுதுகிறார். அப்போ அவன் அவனுக்கும் அவனோட சேர்ந்து ஊழியர் செய்கிற உடன் ஊழியக்காரர் எப்பாப்புறத்தை பற்றி சொல்கிறான். அவன் வியாதிப்பட்டது உண்மை, மரணத்துக்கு ஏதுவா போயிட்டான், சாவுக்கு ஏதுவா போயிட்டான். சிலிண்டர் போட்டாங்க, மூக்குல குத்திட்டாங்க, வச்சுட்டாங்க, மூச்சு சென்னாராள், சாவை நெருங்கிட்டான். அப்ப உடல் மூலியக்கார பவுல் சொல்றான், டேய் அவன் வியாதிப்படுக்கல போனது உண்மைதான், சாவுக்கு நேர போனது உண்மைதான், அவனுக்கும் இறங்கினாரு, எனக்கு இறங்கினாரு, நான் அவனுக்காக ஜெபம் பண்ணேன். ஆனால் அவனுக்கு வியாதி வந்தது இதுனால இல்லை, பாவத்தினால இல்லை. கிறுக்கீங்க பாவம் பண்ணுவான் படக்கு. இந்த யோகுக்கு வியாதி வந்து சுற்றில 100 ஃப்ரெண்டு வந்து உட்காந்துருந்தேன்,
இழுத்தாது சோப்பாரு எலி இன்னொருத்தர் எலிபாஸ் எலிபாஸ் பில்தாத் சோபார் அப்புறம் ஒரு வாலிப பேர் மூன்று பேரும் நீங்கள் பெரியவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் ஞானிகள் என்று பொறுமையாக இருந்தீ என்னடா பேசுனீங்க நீங்கள் வயசான ஒருத்தன் ஞானி கிடையாது பாருனாக்க பேசுகிறேன்னு அவனு பேசுகிறான் நாலாவது ஆள் அவன் எல்லாரும் தேவனுக்காகத்தான் பேசுகிறாங்க தேவனுடைய பட்சத்தில் ரெண்டு பேசுகிறாங்க பெரியமான சாஸ்திரம் பேசுகிறாங்க அஸ்டானாமிக்கல் பேசிக்கிட்டு இருக்காங்க செங்குடியில் ஆனந்த பையன் பேச்சா போய் பிரசாரம் பண்ணிட்டாங்க கொந்தராஜ் வந்து கொந்தராஜ் வந்து அது கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு அஸ்ட்ரானாமிக்கல் பேசுனா வானசாஸ்திரம் இன்னொருத்தர் பூமி சாஸ்திரம் பேசுகிறான் இன்னொருத்தர் சமுத்திர சாஸ்திரம் பேசுகிறான் சாஸ்திரம்னா படிப்பு ஆலோசனை செய்தி ஒரு ஆழமாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க மூணு பெரியாட்களும் பேசி பார்த்தாங்க கடைசியில் அவனுக்கு வாயு பயிலுக்கு பொறுத்து பொறுத்து பார்த்தா நீங்கள் எல்லாம் ஞானிகள் அல்ல முதியவர்கள் எல்லாம் ஞானிகள் என்று நம்பியிருந்தேன் நீங்கள் எல்லாம் ஞானிகள் அல்ல இப்போ நான் பேசுகிறேன்ப்பா அப்படின்னு அவன் பேசுகிறேன் வாலிய பயிலுக்கு பொறுமையாக இருக்க முடியாது பாஞ்சிக்கு தனிப்பாங்க ஓ வானத்தை வில்லா வளர்ச்சி நம்பிவிடும் நாங்களும் வாலிபர்களாக இருந்தது அவன் கடந்து வந்திருக்கிறோங்கிறது நீ உங்களுக்கு நம்ம நினைப்பு கத்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களை விட பாஞ்சவங்க நாங்கள் என்னைய விட பாஞ்சவரும் பின்னாடி அதனால சும்மா வானத்திலிருந்து பொத்து நூல்களை வாலிப பருவங்களை தாண்டி புருஷ பருவத்தை எட்டி இன்னைக்கு வயோதிப பிதாக்களின் ஸ்தானத்திலே வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவு கூர்ந்து பேசி பழக வேண்டும் கத்தருக்கு மகிமூட்டார்கள் இந்த எலிபு என்பது பயங்கரமாக பேசுனா பாருங்கள் இவங்க மூணு பேருடைய பேச்சுக்களை அடிக்கிற மாதிரி அடிக்கலாம் பயங்கர பிரசங்கம் எழுப்புதல் ஆண்டவர் பார்த்தாரு அவனே நொந்து நூலாக போயிருக்கான் யோபு இவங்க ஆறுதல் சொல்றதுக்கு தான் வந்தேன் இந்த மூணு பேர் ஆறுதலாக பண்ணாங்க நீ செஞ்ச பாவம் தாண்டா நீ செஞ்ச பாவம் தாண்டா நீ செஞ்ச பாவம் தாண்டான்னு சொல்லி 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 வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சது போல பாய்ச்சிட்டான் இன்னும் நோகடிச்சாங்க அதுதான் ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப் சொல்றது இருக்கு கத்திரிக்கு ஸ்தோத்திரம் ஏன்னா அவங்கெல்லாம் இறைவன் பக்கத்தில் இருக்கிறவங்க பெரிய பரிசுத்தவான்கள் அவங்க அப்படிதான் பேசுவாங்க இவங்க மூணு பேரும் ஆதரப்படுத்துறேன்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப வேதனை பண்ணிட்டாங்க அதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த யூத்து தம்பி எலிகு அவர் அதோட கடுமையாக ப்ரீச் பண்ணார் அதோட ஆண்டவர் பார்த்தாரு இனி எவனாவது வந்துட்டானா யோகு செத்தவே என்னங்கிற ஆதரவு கொடுத்து சொல்லிட்டு எனக்காக பேசுறேன் சொல்லிட்டு இப்படி அவனை நோவடிச்சிட்டு இல்லடா சொல்லி அவர் குதிச்சுட்டேன் குதிச்சு அவர் பேச ஆரம்பிச்சார் அவர் பேச ஆரம்பிச்சோன்னா எல்லாமே ஒதுக்கிட்டேன் அப்புறம் அவர் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களை பார்த்து சொன்னாரே அவனை ஜோமனை சொல்கிறான் அவன் நொந்து நூலாகி போயிருக்கேன் உங்களுக்காக அவன் ஜோமனான்தான் உங்களுக்கு முதல் உங்கள் மேலே போகுது கூட்டே போய் போகலை அவனை போய் ஜோமனை சொல்லு நொந்து நூலாகி போயிருந்தாலும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை சொல்ல வேண்டுமானால் சிறையில் பாதையை கடற்கோர வேண்டும் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் நன்மையானதை தருவேன் இன்றைக்கே தருவேன் அவன் ஒரு நம்பிக்கையுள்ள சிறை செத்தால கத்திர விட்டு விட மாட்டேயா என் மீட்பர் உயிரோடு இருக்கிற அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் பெரிய நம்பிக்கையோடு இருந்தான் சிறையும் வாழ்க்கைக்குள்ள இருந்தான் அதனால அவனுக்கு வந்த வியாதி நோய் இழப்புகள் நஷ்டங்கள் எல்லாம் பாவத்தினால வந்துச்சுன்னா மற்ற பிரதர்சனம் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த எலிபாசும் சோப்பாரும் எலிகும் அப்படிதான் பேசிட்டு இருந்தான் ஆனால் தேவனுக்கு தான் தெரியும் மனசாட்சிக்கு தான் தெரியும் சரியாய் புரிந்து கொள்ளக்கூடியவர் நம்மை தாயின் கருவில் உண்டாக்கினவர் மட்டும்தான் சரியா மற்றபடி எத்தனை உறவுகள் இருந்தாலும் எத்தனை நட்புகள் இருந்தாலும் உயிருக்குயிராக பழகக்கூடிய நட்புகளாக இருந்தாலும் சரியாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே நபர் நம்மை அழைத்த ஆண்டவர் நமக்கான சிறுமியை கொண்ட தேவகுமாராக இயேசு அவர் மட்டும்தான் நம்மளை கரெக்டா மத்த யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க
சன்னியை கொண்டு வந்துடுவோம், பிசாசு கொண்டு வந்துடுவோம். அவங்க நல்லவங்க தான், நம்மளோட பழகிறவங்க, நம்மளை நேசிக்கிறவங்களா நல்லவங்களா தான் இருப்பாங்க. சாகச கிராஸ்மேன் இருக்கலாம், சரியாய் புரிந்து கொள்ளுகிறவர் நம்முடைய ரட்சகர் இயேசு மட்டும்தான். யோகுவை சரியாய் புரிந்து கொள்ளுறதுனால அவர் இறங்கி வந்து சொல்லிட்டாரு, டே உங்க மேலே கோபம் வருது, அதனால நீங்க நிதானமா பேசல, அது பாதிக்கப்பட்டிருக்கான், அவனுக்கு எப்படி ஆதரவு கொடுத்தணும் தெரியாம இப்ப நீங்க மட்டும் பிரசவம் பண்ணிக்கிட்டீங்க, அதனால உங்க மேல கோபம் வருது. அவனை யோகன் சிறைப்பட்டவன், சிறையின் வாழ்க்கைக்குள் இருக்கிறவன், ஜெபிக்க ஜெபிக்க முடியாது, அதை ஜெபிக்க சொல்லு. அவன் நொந்து போயிடுறா இருக்கான், நூலா இருக்கான், அவனால உட்காந்து ஜெபம் பண்ண முடியாதுயா, பண்ண சொல்லு. அவன் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கட்டும், சோத்ரான்னு சொல்லட்டு, அடுத்த ஸ்டெப்புக்கு நானே அவனை ஜெபிக்க வைக்கிறேன். நம்முடைய பலவீனங்களின் நிமித்தம் ஜெபிக்க கூடாதபடி இருக்கிற வேலையில் பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்காக பரிந்து பேசுகிறார். என்னை பலப்படுத்துகிறவர், என்னை ஜெபிக்க வைக்கிறவர், எனக்குள் இருக்கும் அந்தகாரங்களை நீக்குகிறவர், நான் இருக்கும் இருக்கிறவனை போல வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எனக்கு உரியாயிருக்கிறவன், என்னை தூக்கி விடுகிறவன், திரும்பி திரும்பி அவருடைய டிராக்ல திரும்பி வரப்படுகிறவன் அவர்தான். டிராக் அப்படி திரும்பிட்டார், அவன் முடியல, முடியாதுதான், ஜெப தியானம்லாம் குறைஞ்சு போயிச்சு, அவனுக்கு ஜபிக்க முடியல, ஏன்னா அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு பாடுகள். ஒரு காலத்தில் ஓஹோன்னு பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாத்தையும் இறந்ததுனால இப்போ சீச்சின்னு பேசுகிறாங்க, சீச்சின்னு பேசுனால அழைத்தவன் உண்மையானது, அது பீயிங்ஸ் பரவாயில்ல, எரிஞ்சு சாம்பளத்தில் இருந்தாலும் உயிர் கொடுத்து சுவாசித்து எழுப்பும் 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 பறக்கும்.